இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அப்படின்றத ட்ரையல் செக் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகியிருக்கு. அப்துல் கலாம் ஸ்டேஷன் ஐஸ்லாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஹைப்பர்சோனிக் மிசைல்ன்றது இட்ஸ் த ஹியூஜ் மைல்ஸ்டோன் ஆஃப் இந்தியா. ஸோ இதே ஹியூஜ் மைல்ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ரஷ்யா அப்புறம் அமெரிக்கா யூஎஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரீஸில், அதாவது ஆர்மி ஃபோர்ஸில் ரொம்ப பெரிய கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த மூணு கண்ட்ரீஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல் காமிச்சிருக்காங்க. ஸோ இது டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டரில் இருந்து, ஆர்கனைசேஷன் சைடில் இருந்து இது வந்து ரிசர்ச் அதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அது சக்சஸ்ஃபுல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டெப். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்கட்டும், இல்லை எல்லா கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றத பொறுத்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முந்தி காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதோட மெஷர்மெண்ட் ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமி அப்படின்றத வச்சு தான். அடுத்த ரெண்டு பெரிய ஒரு ஹியூஜான டாபிக்ஸும் வரும். எக்கனாமி இருந்தால் மட்டும்தான் ஆர்மி ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும், அதோட பாப்புலேஷனும் இருக்கணும். அதை தாண்டி இந்த இடத்துல ஸ்பேஸ் ரிசர்ச். ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றதுல ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ஆல்சோ த ஆர்மி ஃபோர்ஸ் அந்த மிலிட்ரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதாவது ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்றது த ஹியூஜ் சக்சஸ்ஃபுல் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்னா, ஒரு ஒரு பேஸான ஒரு ஒரு ஆர்மி லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு இன்னும் அதிகமாக போகணும்னா, அதாவது இந்தியாவே இப்போ ஒரு ஆர்மி ஃபோர்ஸில் இன்னும் டாப் 8 or 5 இருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் அதிகமான ஒரு ஆர்மி ஃபோர்ஸஸ் பீப்புள் இருக்கணும், இதில் மிசைல்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த மாதிரியான ரிசர்ச் வந்து தேவைப்படுது. ஸோ டிஆர்டிஓ சைட்லேருந்து தான் இந்த மிசைல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி அதாவது ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னால் வரைக்கும் அக்ஷய் அப்படின்னு சொல்கிற ஒரு மிசைலாக இருக்கட்டும், இல்லை அக்னியாக இருக்கட்டும், பிரம்மோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் இருக்குது. ஸோ அதில் இது ஒரு ஹியூஜ் மைல்ஸ்டோனாக ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம யாருக்கிட்டே அது பேசுகிறோம் அப்படின்னா அதோட சவுண்டு வந்து ஒரு ஒரு ஸ்பீடு ட்ராவல் பண்ணும்ல, அந்த ஸ்பீடு ட்ராவலை விட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்றது 5 times ரொம்ப பெட்டராக ட்ராவல் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு சவுண்டு வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு 1235 km/h ட்ராவல் பண்ணும். ஆனால் இது அதை விட 5 times அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியது இதோட ஸ்பீடு. இது மட்டுமே இல்லாமல் இதிலிருந்து ஒரு 4 அதிகமான மிசைல்ஸை டார்கெட்டாக லான்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரேடார்னால் ரீச் பண்ண முடியாது. இது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இது ரொம்ப ஹியூஜான மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறமா அதுக்கடுத்து நிறைய ஒரு ஹியூஜான ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அடுத்தடுத்து மிலிட்ரியில் நம்ம சைட்லேருந்து எதிர்பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா, ஆர்மி மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா, உங்களோட அதாவது ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வெப்பனாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அதர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே சேல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணப்படுது, நிறைய கோடிகளுக்கு விற்கவும் படுது. ஸோ அதெல்லாம் முக்கியமாக வந்துட்டு என்னன்னா, இந்த இடத்துல வியட்நாம் இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அர்மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு இந்தியா சைட்லேருந்து வெப்பன்ஸ் இல்லை மிசைல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது ஆர் மார்க்கெட் அப்படின்றது இது ஹியூஜ் மார்க்கெட். இது வரைக்கும் ரஷ்யா, சைனா, யூஎஸ் அப்படின்ற ஒரு பெரிய கண்ட்ரிஸ் மட்டுமே இதில் அதிகமான இடம் இருந்ததில்ல. இப்போ இந்தியாவும் ஒரு ஹியூஜ் பிளேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அர்மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு இந்தியா சைட்லேருந்து கிட்டத்தட்ட அக்ஷயா மிசைல்ஸ் இருக்குல்ல, அக்ஷய மிசைல் அப்படின்றத வந்து 15 missiles வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்மேனியா அப்படின்ற கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஈரான், ஈராக் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஐ எம் ஷோ இந்த மேப், நீங்கள் மேப்பில் வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்மேனியா கண்ட்ரிக்கு 15 Akshaya missiles வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிசைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்த்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் பிரம்மோஸும் ஒரு செகண்ட் டைப்பில் வரும். அந்த மாதிரி இந்த அக்ஷயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் எப்படி இருக்குன்னா, இது வந்து சவுண்ட், இப்போ நம்ம ஒருத்தவங்க பேசக்கூடிய அந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகுதுல, அதை விட 2 times அதிகமாக ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடியது. ஸோ இந்த அக்ஷயா மிசைல்லேருந்து 15 missiles கிட்டத்தட்ட 6 crore, அதாவது 6000 crore வந்து ஒரு நம்மளோட கண்ட்ரிலேருந்து இங்கே அர்மேனியாவுக்கு வந்து ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்பன் இன்னொரு
கண்ட்ரிக்கு இல்லை இன்னொரு நம்ம கண்ட்ரி இல்லாமல் இல்லை வேறு ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறதுன்றது இந்த ஹியூஜ் மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணும். 2011 வரைக்கும் அதாவது இது வந்து செகண்ட் டைம் அர்மேனியாவுக்கு ஒரு கண்ட்ரிக்கு இந்தியா சைட்லேருந்து வெப்பனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் ஃபிலிப்பைன்ஸுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு மிசைல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து அர்மேனியா அதை செகண்ட் பிளேஸ் டு இந்தியா வந்து வெப்பன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னால் வரைக்கும் அர்மேனியா யார்கிட்ட வந்து பை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து பை பண்ணிட்டு இருந்தாங்க 2011. ஸோ 2020 காலகட்டங்களில் இந்த 19% ஆஃப் அர்மேனியாவோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா கொடுத்துட்டு இருந்ததை வி ஆர் ரீப்ளேஸிங் டு இந்தியாவுக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்மேனியாவுக்கு இவ்வளோ வெப்பன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களே. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? இந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளோட பீப்புள்ஸ் இந்த மாதிரி நியூஸ் மட்டும் ரீட் பண்ணுவோம்ல, ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இது மாதிரி நம்மளோட கண்ட்ரியோட வெப்பன் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அது வந்து ஒரு ஹியூஜ் மார்க்கெட், தட் இஸ் ரைட் பாயிண்ட். பட் வாட் யூ திங்க் அபவுட் தட்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இட் மேக் அ ஹியூஜ் மார்க்கெட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அடுத்த 5 இயர்ஸில் இந்தியா எவ்வளோ ஒரு ஃபஸ்ட் பிளேஸ் அது டாப் 3 பிளேஸஸ்க்குள்ளே வருவாங்களா அப்படின்றத உங்களோட கவுண்டிங்கை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ, திஸ் இஸ் திவ்யா.